ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து பரோட்டா சாப்பிட போகிறோம். நீங்கள் யோசிக்கலாம், பரோட்டா சாப்பிட்றதுக்கு தான் நான் வீடியோலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி போகிறோம். மார்த்தாண்டம் டு குற்றாலம் வரைக்கும் போகிறோம். நான் குற்றாலம் அடிக்கடி போயிருக்கேன், ஆனால் வந்து இந்த ஷாப்புக்கு போனது கிடையாது. கொஞ்சம் ஃபேமஸான ஷாப்பு, ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். கூட ரெண்டு காரில் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் அன்னைக்கு டே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இப்போ டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. எப்படியும் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் ஈவினிங் ஆயிரும். லஞ்சுக்கு தான் பிளான் பண்ணோம். இது இன்னைக்கு டின்னராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் முடிஞ்சு இப்போ தான் நாங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறோம். அதுவும் சாப்பிட்றதுக்காகவே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த எங்கள் குமரி மாவட்ட செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து டவர்னர் வந்தாச்சு. அதாவது இங்கே கேங்கெல்லாம் இங்கே தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்காக. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லேம்போ போகுது. இது கொஞ்சம் ஒரு ஃபேமஸான ஷாப்பு. நாங்கள் மோஸ்ட்டாக எங்கே ட்ரிப் போகிறதா இருந்தாலும் இங்கே வந்து டீ குடிச்சிட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். இங்கே தான் இப்போ எங்கள் கேங் எல்லாமே நாங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கோம். டீ குடிக்கலன்னு பார்த்தா கடைசி ரோஸ் மில்க் வாங்கிட்டு இருக்காங்க கைஸ். நாங்கள் டீ குடிக்க வரலன்னு பார்த்து லாஸ்ட் ரோஸ் மில்க் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப போறோம். இன்னைக்கு போய் நம்ம மட்டும் போயிருக்கலாம். நாங்க கிட்டத்தட்ட பிஎம்டபிள்யூல நெருங்கிட்டோம். ஓவர் ஓவர் I20 ஆடி நெருங்கிட்டு ஓவர் ஓவர் ஒயிட் பால். ஐயோ சாரி, ஆக்சுவலி நாங்க வந்து ஒயிட் பால்ல இருக்கோம். நீங்க வந்து இனி வந்து ஆடின்னு சொல்லாதீங்க, ஓனர் கோவப்படுறாரு. ஓவர் ஓவர், அதாவது ஒயிட் பால் வந்து அதிவேகமா போகுதுன்னு நினைக்கிறேன். இவர் கேட்டுட்டே இருக்காரு, எங்களுக்கு டிராக்ஷன் இல்ல. அதாவது என்னன்னா, நம்ம ஒயிட் பால்ல வந்து டிராக்ஷன் கிடையாது. ஒரு சைடு வேற அலை வந்து கிராக் ஆயிருக்கு. நேத்தே தான் வந்து புதுசு ட்ரிப்போட ஃபன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் வாக்கி டாக்கியில், கிட்டத்தட்ட 3 கார்ல வாக்கி டாக்கி இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாவே நாங்க வந்து கனெக்டிங்ல இருப்போம். டோல் வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் டோல் இப்போதான் வந்திருக்கும். ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போதான் யூஸ் பண்றோம். ஆமா, ஏன் இப்போதான் திருநெல்வேலி வந்தோம். ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. 38 டிகிரி இருக்கு. 38.5 இருக்கான் அப்படி சொல்றாங்க. பட் இப்போதான் நாங்கள் சரவணா ஸ்டோர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போதான் ஷோரூம் வந்தோம். கிட்டத்தட்ட டைம் என்னாச்சு, 3:00. கிளம்பிட்டோம். இப்பதான் திருநெல்வேலி கிளம்பிட்டோம். செம ஹீட்டு, வெளியே போயிட்டு உள்ள வர்றதுக்குள்ளாடி ஒரு வழி ஆயிடுச்சு. எப்போ எங்க போய் சேர்றனே தெரிய மாட்டேங்குது. இப்போ 9:30 வரைக்கும் ஷாப் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி போனாலும் எப்படி இன்னைக்கு டின்னர் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கு. 40 டிகிரிலேருந்து இப்போ 36 டிகிரி ஆகிடுச்சு.
பட் இப்போதான் கொஞ்சம் வைப்பும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்குது, டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும் போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளவுடு வேற பார்க்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ரோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க போல, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யா, இந்த ரோட்டில் தான் நாங்கள் வந்து ஒன் ரைடு வந்துருந்தோம். கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு 50 பைக் உண்டு. நாங்கள் மொத்தம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக், அப்புறம் தூத்துக்குடி அண்ட் தென் வந்து திருநெல்வேலி, மூணு டிஸ்ட்ரிக்டோட எல்லா ரைடர்ஸும் சேர்ந்து ரைடு வந்துருந்தோம். கிட்டத்தட்ட 50 பைக் உண்டு அன்னைக்கு இந்த ரோட்டில் தான் போயிட்டு இருந்தோம். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, 50 பைக்கு சேர்ந்து ரைட் பண்ணும்போது. இப்போ வந்து நாங்கள் ஒரு ஆஃப் ரோடு போயிட்டு இருக்கோம். சும்மா ஒரு லேக் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு, இதெல்லாம் இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த ஏரியா. சும்மா ஜஸ்ட் சன்செட்டுக்கு இந்த ஏரியாவில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்கு பார்க்குறது, இந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணியில் ஃபுல்லாகவே பனை மரமாக இருக்குது, இதில் பார்த்தா தெரியும். இப்போ நாங்கள் இந்த வியூவில் வந்துட்டோம், கீழே ஏரியாவில் இந்த ஆஃப் ரோடு வந்தோம்ல, இப்போ தான் இதில் கீழே வந்தோம். பட் நல்லா இருக்குது இந்த பிளேஸ் பார்க்கும்போது, இந்த பிளேஸ் பட் இங்கே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவில் பார்த்திங்கன்னா வேவ் அடிச்சுட்டே இருக்குது. கைஸ், நாங்கள் இப்போ வந்து குற்றாலம் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். டைம் இப்போது 6:00 ஆகிடுச்சு. பரவாயில்ல, நான் 7 ஆயிரும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி குற்றாலமே வந்துட்டோம். நீ அப்படியே சன்செட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போகலான் இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. எப்படியும் டின்னர் பிளான் பண்ணிட்டோம்ல, இனி டின்னர் டைமே போய் பரோட்டா சாப்பிட்லான்ருக்கோம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும், என்னடா இவங்க லூஸ்தனமாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ஃபன் கேட்டு தான் வர்றோம், ஸோ ஃபன் பண்ணணும்ல, அதுக்காக தான். ஏன் இப்போ வந்து நாங்கள் சன்செட் பார்க்குறதுக்காக ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். அதுவும் க்ரீன் கார்டன் ரெசார்ட். ஆக்சுவலாக இங்கே வரும்போது தான் கொஞ்சம் வியூ நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேக்ரவுண்டில் இந்த வியூ பாயிண்ட் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க எல்லாம் தொடங்கிட்டாங்க. இனி எப்படியோ சன்செட் முடிச்சுட்டு தான், சும்மா ஜாஸ்தியில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் பிளான். ஐஸ்வர் வழியாக நம்ம வந்து பார்டர் ஷாப்பை ரீச் பண்ணி
இப்போதான் நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்தாகவே இருந்துச்சு, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க ஒரு வாட்டி, ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே அடிக்கடி வரலான்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அடுத்த ட்ரிப் வர சீக்கிரமாக போடுவோம்னு நினைக்கிறேன், ஏன்னா பரோட்டா ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. வேறு தென் நாட்டுக்கோழி அப்புறம் காடை, இந்த ரெண்டுமே ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இனி நைட்டு எப்போ போய் ரீச் ஆகுறேன் தெரியல, ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 8:30 ஆகிடுச்சு. சொல்ல முடியாது இன்னைக்கு, மேபி 7 மணி ஆயிரும் நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுத்து போகும்போது எப்படி லேட் ஆயிரும்ல பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. See you guys, பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ.